ஹாய் டியர் ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் அண்ட் இன்ட்ரென்சிக் செமி கண்டக்டரில் எலக்ட்ரானோட டென்சிட்டியை பார்த்துருப்போம். இப்போ நாம் இதுலேயே அடுத்த பார்ட்டு ஹோலோட டென்சிட்டி பார்க்க போகிறோம் இன் தி வேலன்ஸ் பேண்டில். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், லெட்டு டிபி பி தி நம்பர் ஆஃப் ஹோல் பர் யூனிட் வேல்யூம் இன் தி பேலன்ஸ் பேண்ட் பிட்வீன் த எனர்ஜி இ அண்ட் இ ப்ளஸ் டிஇயாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா, டிபி ஈக்குவல் டு இசட் ஆஃப் இ இன்ட்டு ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் இ இன்ட்டு டிஇயாக இருக்கும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்று. இதில் இசட் ஆஃப் இ டிஇனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் தி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இதில் இசட் ஆஃப் இ டிஇனா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் த எனர்ஜி. அதுக்கப்புறம் இந்த ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் இன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன் ஆக்குஃபைடு எலக்ட்ரான் இன் தி ஸ்டேட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன் எலக்ட்ரான் ஆக்குஃபைடு இன் தி ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்கப்பா. இப்போது இந்த ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் இயை நம்ம எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அடுத்து ஒன் மைனஸு எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இந்த ஒன்றுக்கு ஒன்று அப்படி தான் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த எஃப் ஆஃப் இன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இது வந்து இந்த ஃபெர்மிடிலாக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் முன்னாடி பார்த்துருக்கோம், அதுதான் இங்கே எழுதுப்பறேன். ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ்ஸு இ இ மைனஸ்ஸு இஎஃப் டிவைட் பை கே டின்னு வரும்பா. இதுதான் ஃபெர்மிடிலாக் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஈக்குவல் டு அப்போ ஒன் ப்ளஸ்ஸு இ பவரு இ மைனஸ்ஸு இஎஃப் பை கேடி, இந்த மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று டிவைட் பை இந்த ஒன் ப்ளஸ்ஸு இ பவரு இ மைனஸ்ஸு இஎஃப் பை கேடின்னு கிடைக்கும்பா. இப்போ இந்த ப்ளஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் என்ன ஆகிடுது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவரு இ மைனஸ்ஸு இஎஃப் பை கேடி டிவைட் பை ஒன் ப்ளஸ்ஸு இ பவரு இ மைனஸ்ஸு இஎஃப் டிவைட் பை கேடியாக இருக்கும்பா. இதான் நான் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ்ஸு எஃப் ஆஃப் இப்பா. இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இதை வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸு இ பவரு இ மைனஸ்ஸு இஎஃப் பை கேடி அப்ராக்சிமேட்லி ஒன்றுன்னு எடுக்கலாம்ப்பா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இ இருக்கு இல்லையா, இதில் இஎஃப் இருக்குது. இந்த இ வந்து வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு இஎஃப். அப்போ இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் குவான்டிட்டி, அதனால் நெக்லெக்ட் ஆகிடும். அப்போ இதை நம்ம ஒன்றுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக இங்கே ஒன்றுன்னு போட்டால் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் இன்னா கிடைக்கும் பாருங்கள். அப்போ ஒன் மைனஸ்ஸு எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இ பவரு இ மைனஸ்ஸு இஎஃப் பை கேட்டின்னு கிடைக்கும்பா. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷனு த்ரீ. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போட்டோன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க போட்டோன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டு இன் வேலன்ஸு பேண்ட்.
சரிங்களா. இப்போ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், z ஆஃப் e இன்ட்டு de ஈக்குவல் டு 4 பை பை ஹச் கியூபு 2 எம் ஹச் ஸ்டாரு ஹோல் பவரு 3/2 இ பவரு 1/2 இன்ட்டு டிஇப்பா. இது ஈக்குவேஷன் 4 வச்சுக்கோங்க. இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் பேலன்ஸு பேண்டு. இப்போ இதில் இந்த எம்ஹெச் என்னன்னு பார்த்தோன்னா எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் த ஹோல் இன் பேலன்ஸ் பேண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. என்னது எஃபெக்டிவ் மாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் பை இவி மைனஸ் இன்னு எழுதுறப்பா. இந்த ஈக்கு பதிலாக அப்படி எழுதும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பார்க்கலாமா. இசட் ஆஃப் இ டி ஈக்குவல் டு 4 பை பை ஹச் கியூபு அடுத்து 2m ஹச் ஸ்டாரு ஹோல் பவரு 3/2. இந்த இக்கு பதில் தான் இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ பண்ணிங்கன்னா இவி மைனஸ் இ ஹோல் பவர் 1/2 இன்ட்டு டிஇ யா இருக்கும். இது ஈக்குவேஷன் 5 வச்சுக்கலாம்ப்பா. ஓகேங்களா. இந்த இக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே எழுதிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த ஈக்குவேஷனை எடுத்து என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்ப்பா. முன்னாடி இங்கே பார்த்தோம் இல்லையா ஈக்குவேஷன் 1, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ இசட் ஆஃப் டிஇயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா அதையும் 1 எஃப் ஆஃப் வி வேல்யூ இது கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்கள். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. அப்போ சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 3 and 5 இன் ஈக்குவேஷன் 1ப்பா. அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன பார்க்கலாமா, டிபி ஈக்குவல் டு 4π/h³ 2mh ஸ்டாரு ஹோல் பவரு 3/2. அடுத்தது இவி மைனஸ் இ ஹோல் பவரு 1/2. அடுத்து எஃப் ஆஃப் இயோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம், 1 எஃப் ஆஃப் இ இதான் அது இ பவரு இ மைனஸ்ஸு இ எஃப் டிவைட் பை கேடி அந்த டிக்கு பதிலாக டி அப்படியே வரும். இது ஈக்குவேஷன் 6 வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் 6 இன்டகிரேட் பண்ண போகிறோம். என்னது இன்டகிரேட் ஈக்குவேஷன் 6. அப்போ இன்டகிரேட் பண்ணிடலாமா. இன்டகிரல் டிபி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இவிப்பா இதோட லிமிட்டு. அப்போ என்ன வரும் பாருங்கள், 4π h³ 2mh ஸ்டாரு ஹோல் பவரு 3/2 இ மைனஸ் இவி ஹோல் பவரு 1/2. அடுத்து என்ன வரும் பாருங்கள், இ பவரு இ மைனஸ்ஸு இஎஃப் பை கேடி இன்ட்டு டிஇப்பா. இப்போ இன்டர் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், பி ஈக்குவல் டு 4π h³ 2mh ஸ்டாரு ஹோல் பவர் 3/2 இ பவரு மைனஸ் இஎஃப் பை
kt மட்டும் வெளிய எடுத்துக்கலாம் மீதி எல்லாம் இன்டெகிரல் குள்ள எழுதிக்கிறோம் இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ev அப்ப மீதி என்ன இருக்கும் உங்களுக்கு ev மைனஸ் e ஹோல் பவர் 1/2 இதுல இருந்து ef வெளிய எடுத்தாச்சு இல்லையா அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு e பவர் e/kt மட்டும் தான் இருக்கும் இன்டு dp இது ஈக்குவேஷன் 7 இன்னும் கண்டினியூஷன் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க